காலையில் வணக்கம். நான் சுவாமி தேவராஜன். இன்னைக்கு நாள் 30/8/2022. நேற்று நான் இந்த விஜயகுண்டேஸ்வரர் கோயில் கரியப்பட்டி திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் பார்டரில் இருக்குது, செங்கிப்பட்டிலேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் நார்த்தன் சைடில் ட்ராவல் பண்ணாக்கா வரும். அந்த கோயிலுக்கு போனப்போ கோயில் மூடி இருந்தது. அது விஷயமா அந்த கோயிலோட சிவமோகன்ற அர்ச்சகருக்கு ஃபோன் பண்ணாக்கா அவர் நான் வந்து நீங்கள் தான் இல்லைன்ற மாதிரி ஒரு சொன்னார். 6 மணி நேரத்தில் வெயிட் பண்ணிட்டேன், நான் வந்தேன், வரல. அது வரைக்கும் திங்கக்கிழமை உண்மையாக சாமிக்கு கோயில் விளக்கு கூட ஏற்றல. திங்கக்கிழமை கோயிலுக்கு போனோம், அந்த கோயிலுக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தேன். 4 திங்கக்கிழமையில் ஒரே ஒரு திங்கக்கிழமை, போன திங்கக்கிழமை மட்டும்தான் கோயில் திறந்துருந்தது. 8 மணிக்கு சாமி கும்பிட்டு வந்ததால் ஸோ அதனால் சாமி கும்பிட முடியாமல் போச்சு. ஏறக்குறையில் மூணு திங்கக்கிழமை, அது முன்னாடி 2 திங்கக்கிழமை, நேற்று வெளியிலேருந்து தான் அந்த கிரில் கேட்டுக்கு வெளியிலேருந்து சாமி கும்பிட்டு வந்தேன். ஸோ அதை பற்றி நான் பேசியிருந்தேன், நேற்று யூடியூப்பில் பேசியிருந்தேன். நான் இந்த அர்ச்சகர் அங்கேருந்து அப்புறப்படுத்தணும், வேறு ஒரு அர்ச்சகர், பொறுப்பான அர்ச்சகர் அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு HRNC கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு, CMC கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு, அந்த சிவமோகன்ற அந்த ஐயருக்கும் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவன் ஒரு மெசேஜ் போட்டிருந்தான், ஆடியோ மெசேஜ், ரொம்ப அட்வைஸ் பண்ணி எனக்கு. அதனால் அவனுக்கு ஒரு மெசேஜ் போட்டுட்டு, நிறைய மெசேஜ் போட்டுவிட்டு முடித்தேன். மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருந்தேன். நீ உனக்கு கடமையை செய்யல, பொறுப்பு இல்லாமல் கோயிலை மூடி வச்சுருந்தேன். திங்கக்கிழமை எதுவும் சாயந்தரம் 6 மணிக்கு விளக்கு போடாமல் மூடி வச்சுருந்தேன், அது மன்னிப்பு கேளுன்னு சொல்லியிருந்தேன். அவன் மன்னிப்பு கேட்கறது பதிலாக திரும்பி இன்னிக்காலையும் 2 பெரிய ஆடியோ நிறைய பேசியிருக்கிறேன். நான் அடுத்தவங்க பேசுகிறது பொதுவாக கேட்க மாட்டேன், நான் கேட்குற காலெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் சொல்கிற உபதேசிக்கிற காலத்தில் இருக்கிறேன். எனக்கு இங்கே கூட பேராசிரியர் தான் பேர், இரிகேஷன் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் சொல்ல பேராசிரியர் தான், ப்ரொஃபஸர் நான். அதனால் உபதேசம் பண்ணுறது என்னோடய வேலை. அவனோட உபதேசம் சின்ன பையன் உபதேசத்தெல்லாம் கேட்க முடியாது. அதனால் அந்த 2 ஆடியோ நான் கேட்கல, வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் பேச தொடங்கியிருக்கிறேன். சிவம் அவனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சுட்டேன். HRNC கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே HRNC அவன் மேலே நடவடிக்கை எடுக்குதா இல்லையான்றத பற்றி கவலை இல்லை, என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டேன். இதுதான் என்னுடைய வழக்கம் எப்போவுமே. இப்போ நான் இந்த பதிவு போடுறதுனுடைய முக்கியமான நோக்கம், பிராமணர்கள் அப்படின்றவங்க வந்து பிறப்பால் பிராமணர்கள் அப்படின்றவங்க வந்து அவங்க அப்பா பிராமினாக இருந்திருப்பார், அதனால் அவர் பிராமின், அவர் பிராமினாக இருக்கிறதுல அவங்க புள்ள பிராமின், அவங்க புள்ள பிராமினாக இருக்கிறதால அவன் புள்ள பில்ல பிராமின், அப்படி வந்து வந்தவங்க தான் இப்போ இருக்கிற பிராமின்ஸு. ஒரிஜினலாக பிராமின்ஸு இருந்திருக்கிறாங்க, அவங்க வந்து கடவுளுக்கு தொண்டு செஞ்சு கடவுளுக்காகவே வாழ்ந்தவங்க. இப்போ இருக்கிற பிராமணர்லாம் கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் போனீங்களா பூஜைக்கு போனீங்கன்னா பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நம்ம நிறைய மந்திரம் சொல்லுவாங்க, அந்தளவுக்கு நல்லா பூஜை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பிரசாதம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ணலனாக்கா உங்களுக்கு விளக்கு கூட காட்ட மாட்டான், பேசாமல் நின்று இருப்பான். அது மாதிரி தான் இப்போ இருக்கிற ஐயருங்க ஐயங்காரங்கள்லாம் கோயிலுங்களில். இதுதான் இந்து கோயிலுடைய நியதியாக இருக்குது, வழக்கமாக இருக்குது. இது எல்லா கோயில்களுக்கும் பொருந்தும், எல்லா மதத்துலேயுமே வந்து நிறைய காசு கொடுக்குறவங்களுக்கு தனி மரியாதை கொடுப்பாங்க. அது இந்து கோயில்களில் இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியும், அது வித்தியாசமாக தெரியும். கிறிஸ்துவ மதத்தெல்லாம் ஒரு பூஜைக்கு என்ன இவ்வளோ மாதம் காசு கொடுத்துட்டோம்னாக்கா அந்த பூஜை பண்ணிவிடுவோம். இஸ்லாமில் வந்து அதே மாதிரி தான், அவங்களுக்கு வந்து கட்டாயமாக ஒரு அமௌண்ட் கொடுத்தது தான் அவங்க பண்ணுற மாதிரி இருக்கும், நான் நேராக பார்த்தது கிடையாது. ஆனால் இதில் வந்து இந்து மதத்தில் வந்து என்னென்னாக்கா, மீதி மதத்தெல்லாம் வந்து கோயிலுக்கு போனாக்கா நம்ம பாட்டு பூஜை பண்ணிட்டு வந்தோம்னா எதனா முக்கியமான விசேஷம்னா தான் அந்த ஐயருக்கோ அந்த சாரி அந்த சாமியாருக்கோ அல்லது அந்த அங்கே இருக்கிற இமாமுக்கோ ஏதாவது நம்ம செஞ்சு அவரை கூப்பிடும்போது எதனா செய்கிற மாதிரி இருக்கும். வேறு இந்து கோயிலில் வந்து நம்ம சாமி பார்க்குறதுக்கே வந்து கோயிலுக்கு போய் பார்க்குறதுக்கே வந்து அவங்களுக்கு காசு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்தப்போ இறக்குறைய 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். அப்போ வந்து உள்ளே போகிறதே ஃப்ரீ கிடையாது, எல்லாருக்குமே டிக்கெட் வாங்கி தான் உள்ளே போகணும்னு சொன்னாங்க. அப்படியே திரும்பி வந்துட்டு நான் ரங்கநாதரை பார்க்கவே இல்லை, அப்படியே நான் காசு கொடுத்து சாமியை பார்க்க வேண்டியிருக்கு, வேணாம் சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு, ஃப்ரீ தர்ஷன் இப்போ இருக்குது ரங்கநாதர் கோயிலுக்கு. இங்கே யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி காசு கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். அது மாதிரி சாமியை பார்க்கறதுக்கே காசு வாங்குகிற ஒரு நிறுவனமாக வந்து இந்து கோயில்கள் இருக்குது. இது வந்து பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அதுக்கு கீழே சத்திரியர்கள் சூத்திரர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சூத்திரர்னால் பொதுவாக வந்து கெட்டவங்கன்னு அர்த்தம், அதெல்லாம் கூட சொல்லிட்டாங்க. இவங்கெல்லாம் வந்து கீழ் ஜாதி அப்படின்னே சொல்லிட்டாங்க, ஒரு குறிப்பிட்ட எண்ணத்தெல்லாம் இவங்க வந்து கீழ் ஜாதி, இவங்க தீண்டாத்தாதவர்கள்லாம் வந்து சொல்லி வச்சுருந்துருக்குறாங்க. இந்த பிராமணர்கள் தாங்க தான் உயர்ந்தவங்க, சாமிக்கு பூஜை பண்ணுறவங்க, இனி கீழ் வேலை செய்கிறவங்களாம் வந்து ரொம்ப தாழ்வானவங்க. இந்த அப்போல்லாம் வந்து நேரடியாக வந்து மனுஷனுடைய மலத்தை மலத்தை மனுஷனை அழுவான் தோட்டின்னு சொல்லுவாங்க. தோட்டிங்கெல்லாம் இருக்கிறதுலே கேவலமானவங்க, அதுக்கப்புறம் பறையற கேவலமானவங்க, பறையறையறவங்க,
ஏன்னா அவங்க சுடுகாட்டான ஈம சடங்குகள்லாம் செய்கிறவங்கன்றதால அவங்க வந்து கேவலமானவங்க அப்படின்லாம் சொல்லி வச்சாங்க. இன்றைக்கும் வந்து அந்த காரியங்களை செய்கிறவங்களாம் இருக்கிறாங்க, அதுக்கு அது எல்லா வேலையும் செய்கிறவங்க இருக்கு. இப்போ தோட்டினாக்கா இப்போ டைரெக்டாக போய் வீட்டில் போய் அழுறது கிடையாது, எல்லா வீட்லேயும் செப்டிக் டேங்க் வந்துச்சு. ஆனால் வந்து பாதாள சாக்கடை இல்லை மெட்ராஸ் மாதிரி இடத்துல பாதாள சாக்கடை இருக்குது, அது மாதிரி இடத்துல வந்து அந்த பாதாள சாக்கடைகள் அடைப்பு ஏற்பட்டு இன்றைக்கும் மண்சாலை வச்சு எடுக்கிறாங்க. சில நேரத்தில் மிஷின் ஒரு ஜெட்ரோடர் வருது, சில நேரத்தில் வந்து மண்சாலையை இறங்கி அது அதால் செய்ய முடியாத மனுஷன் செய்கிறான் இன்றைக்கும். அது இப்போவும் கூட ரெண்டு மூணு சாவங்க ஏற்படுது, உள்ளே போனாக்கா விஷவாயு தாக்கி செத்து போயிடுறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது, அது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு வேலை இல்லையா. பொதுவாக அந்த வேலை செய்கிறவங்க வந்து தண்ணி அடிப்பாங்க, அதனால தான் கமல் வந்து ஒரு படத்தை உயர்ந்த உள்ளன்ற ஒரு படத்தில் தோட்டி வேலை கூட செஞ்சு சம்பாதிப்பான், பெரிய கோட்டீஸ்வரர் இருந்துட்டு அப்படியே ஏழை ஆகிட்டு அப்போ வந்து அவன் தண்ணி அடிச்சுட்டு வரும்போது சொல்லுவான் காரணம். அது மாதிரி மண்சாலில் வந்து எல்லா வேலையும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு வேலையை பகிர்ந்து செய்கிறோம். இதுதான் சொசைட்டி, இது இப்படி தான் சோஷியல் ஆர்டர் வந்தது. அதில் வந்து உயர்ந்த வேலையான இப்போ சாமிக்கு டைரெக்டாக எல்லாமே செய்யக்கூடியவங்க வந்து பிராமணர்னு சொல்லிக்கினாங்க, அவங்க வழி வந்தவங்க இன்றைக்கும் பிராமணர்லாம் இருக்கிறாங்க. அதே மாதிரி கீழ்நிலை வேலைகளை இந்த மாதிரி சொசைட்டி தொடங்கின பீரியடில் செஞ்சவங்க வந்து பறையிறது தோட்டி தோலான்லாம் சொல்லிக்கினாங்க, அவங்களுடைய வழி வந்தவங்க அப்படி அந்த பேரில் இன்றைக்கும் சொல்லப்படுறாங்க. இதுதான் வந்து இன்றைய ஜாதியுடைய நிலைமை. ஏன்னா இன்றைய ஜாதி வந்து எல்லா வேலையும் எல்லோரும் செஞ்சுன்னு தான் இருக்கிறோம். பிராமின்னாக்க வெறும் சாமி பூஜாரி வேலை மட்டும் செய்கிறது கிடையாது, ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க, மற்ற வேலையுமே செய்கிறாங்க. ஆனால் அவங்க தாழ்ந்த நிலை வேலை இன்றைக்கும் செய்கிறதுக்கு விரும்புறது கிடையாது, கீழ்நிலை வேலைகளும் செய்ய மாட்டாங்க, அந்த ஜாதி உணர்வு வந்து அதை தடுக்கும். வேறு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க வந்து இன்றைக்கி கலெக்டர் வேலை செய்கிறாங்க, அது கீழ் ஜாதின்னு இவங்க சொன்னவங்களாம் கலெக்டராக இருக்கிறாங்க, அதுக்கு மேலே வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காங்க, பெரிய ஐபிஎஸ்ல சீனியர் ஆஃபீஸர் ஐஏஎஸ்ல சீனியர் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அதை விட அரசியல்லையும் வந்து எல்லோரும் கோல் வச்சுறாங்க, என்னப்போ வந்து ரிசர்வேஷன் வந்துட்டுதால் மினிஸ்டராலாம் கூட சில பேர் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நிலையில் கூட இன்றைக்கும் மினிஸ்டராக இருக்கிறவங்க வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்லேருந்து இருக்கக்கூடியவங்க, ஷெட்யூல்டு ட்ரைபில் இருக்கக்கூடிய மீதி ஜாதிக்காரங்களுக்கு பணிஞ்சு தான் இருப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், துணிஞ்செல்லாம் இருக்க மாட்டாங்க, அப்படி துணிஞ்சிருந்தால் அவனை காலி பண்ணிவிடுவாங்க. இதுதான் இன்றைய ஜாதி நிலைமை. இது வந்து இந்து கோயில்கள் வந்து இப்போ பிராமணர்கள் வசம் இருக்குது அப்படின்றது தான் மிகப்பெரிய பிரச்சனை. ஆஃபீஸில் வந்து பிராமணர்களுடைய அதிகாரமும் அவருடைய கோலோச்சுதலும் அதிகமாக இருந்த காலத்தில் வந்து தான் கலைஞர் வந்து பெரியார் கலைஞர் இவங்கெல்லாம் வந்து திராவிடர் கழகத்தையும் திராவிடர் முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா போன்றவர்கள் தொடங்கி கலைஞர் போன்றவர்கள் அதில் வந்து சிறப்பாக செயல்பட்டு இப்போ வந்து ஆஃபீஸ்லலாம் வந்து அது மாதிரி தனியாக பிராமின்ஸ் தனியாக வந்து ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அப்போது அங்கே ஒரு நாலஞ்சு பிராமின்ஸ் தான் அவங்களாம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மிக முக்கியமான ஐக்கியம் இருக்கும். அதை வச்சு இந்த இது என்ன மாதிரி ஆளுங்கலாம் காலி பண்ணுவாங்க. நான் என்ன முதல்ல என்ன அட்டாக் பண்ணது பிராமின்ஸ் தான். நான் சென்னையில் வந்து சென்னை ரீஜனில் ஓட்டி அந்த ஆஃபீஸர் டெக்னிக்கில் இருந்தப்போ அப்போது எனக்கு மேலே வந்து இந்திரான்னு ஒரு சாரி கேபி பத்மாவதின்னு ஒரு டெப்டி சி, நான் ஏடபிள்யூ அஸ்டன்டிக் சரி, எனக்கு மேலே டெப்டி சி வந்து கேபி பத்மாவதி பிராமின் ஐயங்கார், அவங்களுக்கு பேரலெல்லாம் வந்து அவங்களுக்கு கீழே அதே நேரத்தில் எனக்கும் கீழே அவங்க டிராஃப்டிங் ஹெட் டிராஃப்டிங் ஆஃபீஸர்னா இந்திரான் பேர், அவங்களும் பிராமின், எனக்கு கீழே டைரெக்டாக ஒருத்தன் இருந்தான் அவன் பேர் வந்து சந்திரசேகர்னு சொல்லிட்டு ஜெய் ஜூனியர் இன்ஜினியர், அவனும் ஒரு பிராமின். இந்த மூணு பிராமின்ஸும் சேர்ந்துக்குன்னு எனக்கு எதிராக சதி பண்ணி அங்கே ரெண்டு 17B சார்ஜ் வர வச்சாங்க, நிறைய தொல்லை பண்ணாங்க. நான் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிட்டேன், ஒரு வழி பண்ணிட்டேன், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டரில் தான் ப்ராப்ளம் பண்ணாங்க, அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர் கூடாது நான் ஃபைட் பண்ணேன். நான் அவங்களுக்கு முன்னாடி அந்த கேபி பத்மாவது இந்திரா இவங்களுக்கு முன்னாடி நான் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன், கரெக்டாக 10 மணிக்கு நான் அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணி ஓடி வர வைப்பேன், அவங்களுக்கு அடிச்சு பிடிச்சி வந்து அட்டண்டன்ஸில் கேட்டு போடுவாங்க, அது மாதிரி பண்ணுவேன். அதனால் நடராஜன் ஒரு சி, அவன் வந்து உயர்ந்த ஜாதின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம் வரான் அவன், அதனால் அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவனை வச்சு ஒரு வழி பண்ணாங்க. நான் அந்த நாலு பேர் சேர்ந்து இந்த மூணு பேர் முக்கியமானவங்க, அதுக்கப்புறம் இன்னொருத்தன் அது மாதிரி, இந்த மூணு பேர் தான் முக்கியம், இந்த மூணு பேரும் பிராமின்ஸ். ஸோ இந்த பிராமின்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு ஆஃபீஸில் ஒன்றா சேர்ந்துருப்பாங்க எப்பவுமே, எல்லா ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பிராமின்ஸ் வந்து அவங்க ஒன்றா இருப்பாங்க, அவங்களுக்கு உள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க வந்து மீதி பேரில் வந்து அவங்க தான் ஆண்டுனு இருப்பாங்க, இன்டைரக்டாக வந்து ஆஃபீஸரை கையில் போட்டுன்னு அவங்க தான் ஆண்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், உண்மையாகவே நிறைய விஷயத்தை உள்ளே போகணுன்னு முதல்ல அறிவுபூர்வமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதை வச்சுன்னு மேலே இருக்கிற ஆஃபீஸரை அடிமையாக்கிடுவான், சுப்பீரியர் ஆஃபீஸர் அந்த ஆஃபீஸர் ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் யாரோ அவனை சுப்பீரியர் ஆக்கிட்டு அவனை வச்சு கீழே இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு வழி பண்ணிடுவான். இது வந்து இன்றைக்கும் நடந்துன்னு இருக்குது, பட் இந்த அந்த அதிகார ஒரு காலத்தில் பிராமின்ஸ் தான் அதிகமாகவே இருப்பாங்க ஆஃபீஸ்லேயே, நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க அவங்க தான். அதனால் வந்து அவங்கள வந்து கலைஞர் தான் வந்து பொதுவாக இல்லாமல் பண்ணார், கலைஞர் வந்து கொஞ்சமாக இல்லாமல் பண்ணிட்டார். இதில் பெரியார் என்ன சொல்லுவார்னாக்கா, பாம்பையும் பாப்பானையும் கண்ட முதல்ல பாப்பா நடி அப்புறம் பாம்பை பார்த்துக்கான்வர்,
அந்தளவுக்கு ஆபத்தானவர்கள் பிராமின்ஸ்னு சொல்லிட்டு பெரியார் சொல்வார். இதெல்லாம் அவங்களுடைய கருத்துக்கள். பட் என்னை பொறுத்தவரை ஜாதியை எந்த புத்தி குலம் அந்த ஆச்சாரம்ன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு புத்தி, ஒவ்வொரு குலத்துக்கு ஒரு ஆச்சாரம் கிடையாது. யார் வேணால் நல்ல ஆச்சாரியனாக இருக்கலாம், சுத்தபத்தமாக நிறைய பேர் இருக்கலாம். பிராமின்ஸோட சுத்தபத்தமாக இருக்கக்கூடிய பறையும் இருக்கிறான். அதே மாதிரி பறையனோட எல்லா தப்பும் பண்ணக்கூடிய பிராமினும் இருக்கிறான். பார்த்து உதாரணத்துக்கு தேவநாதன் ஒருத்தன் இல்லையா, காஞ்சிபுரத்தில் கர்ப்பகரகத்திலே ஒரு பொம்பளை கூட புணர்ந்து நின்றுட்டு மாட்டினால தேவநாதன், அவன் பிராமின் தானே. அது மாதிரி அது மாதிரி செய்கிறதுக்கு பறையன் கூட துணிய மாட்டான். பறையன் ஜாதி வயசு கூட வேணாம், மிக கேவலமான ஒரு கிரிமினல் கூட அதை செய்ய மாட்டான். அதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு பிராமின் இருந்திருக்கிறான்றது ஒரு உதாரணம். அதுவே ஜாதி அந்த புத்தி குலம் அந்த ஆச்சாரம்ன்றது உண்மை கிடையாது. பழக்க வழக்கங்கள் ஒரு ஒரு ஜாதிக்கு உண்டு, ஒவ்வொரு குலத்துக்கு உண்டு, அந்தந்த குடும்பத்தை சார்ந்த பழக்க வழக்கங்கள். அதுவும் வந்து இப்போ சிவிலைசேஷன் அதிகமாக இந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்து வந்து எப்படி இருக்கிறது, எப்படி வாழறது, எப்படி எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாம் பார்த்து ஜனங்க செஞ்சுன்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி எல்லா வீட்லேயும் சானிடைசர் இருக்குது. இந்த கொரோனா வந்த பிறகு சானிடைசர் வந்துச்சு எல்லார் வீட்லேயும், எல்லாருக்கும் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்துக்குமே. அதனால் வந்து இப்போ சுத்த பத்தமாக எல்லாருமே தான் இருக்கிறாங்க, அது ஜாதி அடிப்படையிலலாம் கிடையாது. ஆக பெரியார் கலைஞர், பெரியார் அண்ணா கலைஞர் இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து மக்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தி நிறைய போராட்டங்களை பண்ணி கோயிலுக்குள்ளே எல்லா ஜாதியும் சந்தம் உள்ளே போகிற மாதிரி கொண்டாந்துட்டாங்க. அடுத்து கலைஞர் அடுத்த ஒரு படி போயிட்டு கர்ப்பகிரகத்துக்குள்ளே எல்லா ஜாதியும் போகிற மாதிரி பண்ணிட்டார். அதுதான் கலைஞருடைய அடுத்த ஸ்டெப்பு, முன்னேற்றம். அவர் பண்ணது மிகப்பெரிய புரட்சி. அது அவர் காலத்தில் வந்து அவர் செஞ்சார். எல்லாருக்கும் பாடம் கற்றுக்கு வேத பாடங்கள் கற்றுக் கொடுத்தாரே தவிர, அதுக்கடுத்து ஸ்டாலின் வந்து தான் முதல் தடவை ஆர்டர்ஸ் கொடுத்து எல்லா ஜாதிக்காரங்களும் கர்ப்பகிரகத்துக்குள்ளே அனுப்புனது ஸ்டாலின் தான். அதனால் ஸ்டாலினுக்கும் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான இடம் உண்டு, எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கும். இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டில் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, சீர்திருத்தத்தை சமுதாயத்தில் செஞ்சுருக்கிறார். நான் சொல்ல வர்றது என்னன்னாக்கா, பிராமின் வந்து ஜாதியை விட்டுருங்க, ஒரு ஐயர், ஒரு ஆச்சாரி, ஒரு பூசாரி, அவன் எந்த ஜாதியான இருக்கும், இப்போ அம்மன் கோயிலெலாம் பூஜாரி இருப்பான். இவர்கள் எல்லாம் வந்து இந்து மதத்தை பொறுத்தவர்களும் தேவையற்றவர்கள் அப்படின்றது தான் இப்போ சொல்ல வர்றது. அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. இப்போ வந்து யூடியூப்லலாம் எல்லா மந்திரங்களும் வந்துச்சு, எல்லா பூஜா விதைகளும் வந்துச்சு, எல்லாமே வந்துச்சு யூடியூப்பில். அதை லேர்ன் பண்ணிக்கணும், நம்மளே அவங்கவுங்க வந்து அவங்கவுங்க வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம். ஆனால் இந்து மதத்தில் வந்து ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னாக்கா, இந்து மதம் வந்து இயற்கை மதம். இயற்கைக்குன்னு ஒரு சக்தி இருக்குது. கோயில் வந்து கோயிலாக இருந்தாலும், இந்து கோயிலாக இருந்தாலும், கிறிஸ்துவ சர்ச்சாக இருந்தாலும், இஸ்லாமிக் மாஸ்டிஜாக இருந்தாலுமே வந்து ஒரு ஞான திருஷ்டியில் ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் கட்டுவாங்க. சில பேருடைய கனவுல சொல்லும் சாமி வந்து, சில பேருக்கு இன்ட்யூஷனலாக தோணும், வந்து ரொம்ப புனிதமான இடமா இருக்குது, இந்த இடத்துல பவர் பிளேஸாக இருக்குது, இந்த இடத்துல கோயில் கட்டலாம், மசூதி கட்டலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தோன்றுது, அந்த இடத்துல கட்டியிருப்பாங்க. ஆகவே அந்த இடங்களுக்கு முக்கியத்துவம், அந்த இடத்துங்களுக்கு மரியாதை சக்தி உண்டு. சில இடங்கள் நெகட்டிவ் பிளேசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாலைவனத்தில் போனீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட இருக்கிற எனர்ஜி இல்லாமல் போயிடும் இல்லையா. அதே நேரத்தில் சில இடம் ரொம்ப செழிப்பாக இருக்கும், பவர் பிளேசஸ். சில இடத்துல வந்து நடந்து போனீங்கன்னா, வெறும் காலில் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சக்தி உணர்வீங்க, நீங்கள் ஒரு வைப்ரேஷன் இருக்கும், உடம்புல ஒரு உற்சாகம் இருக்கும், ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும். அது பாசிட்டிவ் பிளேசஸ் இது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் பிளேசஸில் தான் டெம்பிள்ஸ் கட்டியிருக்கிறாங்க. அது மாதிரி ஒரு இடம் தான் வந்து, அதனால தான் இந்து மதத்துக்கு வந்து முக்கியத்துவமே. மீதி மதங்கள் வந்து எந்த இடத்துல வேணால் கட்டிட்டு கூட அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவங்க சாமியை கும்பிட்டு 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 அந்த இடத்துக்கு சக்தி வர வைப்பாங்க. ஆனால் இந்து மதங்கள் வந்து சக்தி உள்ள இடங்களுக்கு தான் கோயிலே கட்டுவாங்க. அதனால தான் வந்து சக்தி பீடங்கள் சொன்னாங்க. முதல் முதல் அம்மாவுடைய உடம்பு விழுந்த இடம்லாம் வந்து சக்தி பீடங்கள் சொன்னாங்க. அதே மாதிரி சிவஸ்தலங்கள், முக்கியமான ஸ்தலங்கள் இருக்குது, 12 ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது. அதுமாதிரி விஷ்ணு தலங்கள், 108 விஷ்ணு தலங்கள் இருக்குது. சக்தி பீடங்கள் பாகிஸ்தானில் கூட இருக்குது, பங்களாதேஷில் இருக்குது, இந்த பக்கம் ஸ்ரீலங்காவில் இருக்குது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்து மதத்துக்கான இடங்கள். ஸோ பாகிஸ்தான், பங்களாதேஷு, ஸ்ரீலங்கா, இது எல்லாமே சேர்ந்து தான் பாரத தேசம், அகண்ட பாரதம். ஸோ இது எல்லாத்துலேயுமே இருக்கிறவங்க எல்லாமே இந்தியர்கள் தான், பாரதத்தை சேர்ந்தவர்கள் தான். எல்லாருக்குமே ஒரே கல்ச்சர் தான் இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரே மாதிரி பழக்க வழக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அதாவது எல்லாமே இப்போ ஜென்ரலைஸ் பண்ணாக்கா ஏதாவது ஒன்று காமனாக இருக்கும். அது மாதிரி ஒரு ஆட்கள் தான் இங்கே இருக்கிறவங்க. இல்லை, இது பொதுவாக இவங்க எல்லாமே பாரதத்தை சேர்ந்தவர்கள், இந்துக்கள் தான். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மதம் மாறியவர்கள் தான், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் புத்தர்களும் அதுக்கப்புறம் மாறினவங்க. புத்திசம் கூட இந்து விஷயத்துக்குள்ளே தான் அடக்கம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான் அவருடைய கொள்கைகள் வந்து கடவுள் வந்து வேறு ஒரு இடத்துல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி, அந்த இடத்துக்கு நம்ம போகிறோன்ற மாதிரி. இந்து மதம் வந்து கடவுள் இங்கே இருக்கிறாருன்றது தான். அதுதான் ஜீசஸ் வந்து பின்னாடி சொன்னார், இமானுவல்னு ஒரு பேர், கடவுள் இங்கே அப்படின்றது அவருடைய கொள்கை.
விபச்சாரியை வந்து அவர் வந்து இனம் கண்டு சொல்லும் பேசும்பொழுது அந்த பொம்பளை ஊரில் போய் எல்லார்ட்டையும் சொல்லும், இந்த மாதிரி ஒருத்தர் வந்துக்கிறாரு. அப்போ வந்து அவங்க கேட்பாங்க, ஐயா நீங்கள் வந்து வெளியூரில் எங்கள் முன்னோர்கள்லாம் இந்த ஊர்லேயே சாமி கும்பிட்றோம், வேறு யூதர்கள்லாம் வந்து எருசலேமில் தான் சாமி இருக்கிறாருன்றாங்க, நீங்கள் என்ன ஐயா சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது ஜீசஸ் சொல்வார், ஒரு காலம் போல் அந்த காலத்தில் மெய்யம் கடவுளே அவங்கவுங்க இருக்கிற இடத்துல கும்பிடுவாங்கன்னு சொல்லுவார். இல்லை கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கிற எல்லா இடத்துலையும் கும்பிடலாம், இருந்தாலும் சில குறிப்பிட்ட இடங்களில் வந்து கும்பிடும் பொழுது ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு சக்தி உண்டு. உதாரணமாக கும்பகோணத்து பக்கத்தில் நயனவரதேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில், அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டோம்னா கண்ணு பிரச்சனைகள்லாம் சரியாகிடும். நம்ம கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குன்னு அதுக்குன்னு சில இடம் இருக்குது, கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது கும்பகோணம் பக்கத்தில், அங்கே போனால் கல்யாணம் ஆகாதும் கல்யாணம் ஆகும். பொதுவாக குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்குற மாதிரி கோயில்கள் இருக்குது. என்ன ஒரு இந்த பக்கம் இருக்காங்க கோயில், கும்பகோணம் பக்கத்தில் அதுக்கும் கோயில் இருக்குது. அதே மாதிரி 9 நவகிரக ஸ்தலங்கள், நவகிரக ஸ்தலங்களுக்கும் ஒன்று ஒரு சக்தி இருக்குது. சுக்கரனை கும்பிட்டாக்கா கஞ்சனூர், அங்கே போய் சுக்கரனை கும்பிட்டோம்னா நமக்கு வந்து பிரச்சனைக்கு போய் பண செல்வம் சேரும். சூரியனை கும்பிட்டா அதிகாரம் கிடைக்கும், சூரியனார் கோயில். அதே மாதிரி குருவை கும்பிட்டாக்கா ஜூபிட்டரை கும்பிட்டாக்கா ஆலங்குடி போய் கும்பிட்டாக்கா அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அதே மாதிரி திருமண பாக்கியம் கிடைக்கும், திருமணம் ஆகிறவங்க திருமணம் ஆகும், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும். குரு ஸ்தலம் அது. நம்ம புதனுக்கான திருவெண்காடு, அது மாதிரி படிப்புக்கு சரியாக வராதவங்க, கணக்கு சரியாக வராதவங்க, அது மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து அங்கே போனாக்கா நல்லா வாழ்க்கையில் வந்து எதையுமே வகுத்து சரி பண்ணி வாழறதுக்கான வழி கிடைக்கும். திருவெண்காடு புதன் ஸ்தலம், அது கீழ்பெரும்பள்ளம் அது பக்கத்தில் இருக்குது, அது கேஜு ஸ்தலம். ஞானம் வேணுன்றவங்க அங்கே போகலாம், ஞானத்துக்கு அதிபதி கேஜு பகவான், ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க அங்கே போகலாம். அது மாதிரி மாதிரி எல்லாத்துக்குமே ஸ்தலங்கள் இருக்குது. இது மாதிரி அந்த இடங்களில் போய் கும்பிட்றது தான் முக்கியம். அதனால் இப்போ நம்ம போனாக்கா அர்ச்சகர் வந்து அவர் சாமியை காமிட்டினா தான் நம்ம கும்பிடணுன்றது கிடையாது, இதுதான் நான் சொல்கிறது. அதனால் இந்த பிராமணர்களுடைய ஆட்சி வந்து இப்போ கோயில்களில் அதிகமாக இருக்குது, கோயில்களில் மட்டும்தான் பிராமணர்கள் பொதுவாக ஆட்சி செய்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அவங்க விரும்பினா தான் கோயிலை திறந்து வைக்கிறாங்க, அவங்க நினச்சா கோயிலை மூடிடுறாங்க. இதுதான் பிரச்சனையாக இருக்குது, அதை தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன். அவங்க கோயிலை மூட்டால் நம்ம சாமி பார்க்க முடியல. அப்போ அதுக்கு தான் நான் இப்போ சொல்லக்கூடிய வழி, நான் என்ன செய்யணும் அதுதான் உங்களுக்கு நான் போதிக்கிறேன். நீங்கள் ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அங்கே போனால் கோயில் மூடி இருக்குது, அர்ச்சகர் வந்து வெளியே போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னாக்கா அதுக்காக கவலைப்பட வேணாம், அந்த ஸ்தலத்துக்கு போகிறதே புண்ணியம். ஸோ நம்ம வெளியிருந்தே கூட கும்பிட்டு வரலாம், அந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு எல்லை இருக்கும், அந்த எல்லைக்குள்ளே போயிட்டோம்னா போதும், கோயிலுக்குள்ளே போகணும் நேரடியாக சாமி பார்க்கணுன்றது கிடையாது. நம்ம புறப்படும் போதே, நம்ம வீட்டிலேருந்து புறப்படும் போதே சாமி நம்மளை பார்த்துன்னு இருக்கும், நம்மளை வர வழியே பார்த்துன்னு இருக்கும். அதனால் அந்த ஐயர் அந்த இடத்துல தான் சொல்லுவாங்களே, சாமி வரம் கொடுத்தா பூசாரி வரம் கொடுக்க மாட்டான்ட்டு. பூசாரி வரம் கொடுத்தா தான் நம்ம சாமியை பார்க்க முடியும், ஆனால் பூசாரி வரம் கொடுக்குறது முன்னாடி நம்ம கிளம்பும் போதே சாமி நம்மளை பார்த்துன்னு இருக்கும், நம்ம எங்கே நம்ம மைண்டை ரீட் பண்ணிட்டு நம்ம எங்கேருந்து எங்கே வரோன்றது தெரியும். ஏன்னா வீட்டில் நம்ம பூஜை பண்ணிட்டு தான் நம்ம கிளம்புவோம், வீட்டில் எந்த சாமி நம்ம கும்பிட்றோமோ அந்த சாமியை நோக்கி தான் நம்ம போவோம். அதனால் வீட்டில் கும்பிடும் போதே சாமிக்கு தெரியும் நம்ம அங்கேருந்து புறப்படுறோம். அதனால் அந்த இடத்துக்கு க்ளீனாக வழிகாட்டும், கரெக்டாக அங்கே போயிடுவோம். ஆனால் அங்கே போனாக்கா பூசாரி கோயிலை மூடி வச்சிருப்போம், அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டாம், சகுனம் சரியில்லைன்னு நினச்சிக்கோங்க. வெளியிலேருந்தே சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டா போதும். இதுக்காக தான் ஈஸ்வரன் வந்து எப்படி கோயில் அமைப்பு வச்சுருக்காருனாக்கா, கோயில் வந்து கோயிலுக்கு மேலே கோபுரம் இருக்கும், அந்த கோபுரத்துக்கு கும்பிட்டாவே போதும். அதிலே கூட ஈஸ்வரன் பார்வதி சிலை வச்சுருப்பாங்க, பெருமாள் சிலை வச்சுருப்பாங்க, படுத்திருப்பார் ரங்கநாதர், அதை கும்பிட்டு வந்தாவே போதும். அல்லது ராஜகோபுரம் இல்லைக்கா, வெளியிலேயே ஒரு கோபுரம், அந்த கோபுரம் ரொம்ப தூரத்துலேருந்தே தெரியும், அங்கேருந்தே நம்ம சாமியை கும்பிட்டோம்னா கூட ராஜகோபுரத்துக்கு கும்பிட்டா ஈஸ்வரனுக்கு போய் சேர்ந்துடும், பெருமாளுக்கு போய் சேர்ந்துடும், அம்மனுக்கு போய் சேர்ந்துடும். அதனால் இந்த கோயில் இந்து கோயில்களை பொறுத்த வரைக்கும் உள்ளே போய் ஐயர்கிட்ட ரூபா போட்டு தான் கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்படி தான் வந்து இதை மாதிரி பணம் வாங்குகிற ஐயர்களை இப்படி தான் புறக்கணிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அந்த தொழிலை விட்டு போகிற மாதிரி பண்ணணும். ஆகவே கோயிலுக்கு போனாக்கா அர்ச்சகர் வந்து நமக்கு விளக்கு காட்டணும்னா எதிர்பார்க்க வேணாம். இந்த காலத்தில் மின்சார விளக்கு லைட் போட்டிருக்காங்க, உள்ளே தெரியுது சாமி. அந்த காலத்தில் வந்து சாமி வந்து இருட்டில் இருக்கும், கர்ப்பகரம் இருட்டாக இருக்கும், அந்த